நான் அந்த படத்துல இருந்து நல்ல கருத்து எடுத்துக்கிறேன். போய் பசங்களை படிக்க வைங்கிறாங்கிறத ஒரு ஜாதி மதத்தெல்லாம் பார்க்காம பசங்களை படிக்க வைங்கிறாங்கிற கருத்து நான் அந்த படத்தின் மூலமா நிச்சயமாக. வணக்கம். ஸோ கோயம்புத்தூர் வந்து இன்னைக்கு வந்த காலையில காங்கேயம்ல வந்து சேமிந்த காலேஜோட விமன்ஸ் அந்த சேரன் விமன்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன்ஸ் அந்த காலேஜுக்கு போயிருந்தேன். அண்ட் இப்போ ஈவினிங் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு, சின்ன இடைவேளை கூட கிடையாது, வித்தேகாரன் படம் இங்கே தான் ஷூட் பண்ணோம் கோயம்புத்தூரில். மேபி ஒரு ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் கோயம்புத்தூர் மக்களை பார்ப்பதற்கும் இங்கே வந்து மீடியாவை சந்திப்பதற்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலேஜும் ரொம்ப அருமையாக இருந்தது. காலையில் நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல அருமையான ஒரு கவனிப்பு இருந்தது. சாப்பாடு கிப்பாடுலாம் நல்லா போட்டாங்க. ஸோ இப்போ திருப்பி இப்பவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ஈகரா. ஆமாம், அது மற்ற இடத்த விட இந்த போர்டை பார்த்த உடனே ஒரு மாதிரி, ஏன்னா நம்ம பேர் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. இந்த பேசின பேர்லாம் எழுதி வீண் கொடுத்துட்டு போனார்னா என் பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் பேசி. அதாவது நம்ம லீடர் பார்த்துக்கிறான்னா அவன் பேரையும் வந்து திட்டு வாங்கி வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து என் கூட சேர்ந்து அங்கே ஒருத்தர் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். யாரோ பேசி நீங்க தானா வந்தியா? ஓகே. ஸோ வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பிளாக் போர்டை பார்க்கும்போது தான் அது ஒரு சின்ன ஒரு பயம் வருதுங்க. ஆனால் இந்த கிளாஸ் ரூம்குள்ளே போனால் அந்த பயம், இப்போ வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கனவு வரும். ஸோ அதெல்லாம் டக்குன்னு அந்த ஒரு அதிர்ச்சியில் எந்திரிச்சு உட்காருவோம், ஐயோ நம்ம தான் படிக்கவே இல்லையான்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஃபீலிங்கும் இருக்குது, இந்த ஃபீலிங்கும் இருக்குது மிக்சராக. சதீஷ் ஒரு ஆக்டராகவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவும் முடிச்சுட்டு மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், திரும்பவும் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸோ அதான் படிக்கும்பொழுது வந்து எந்த ஒரு தவறான விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிற, எப்பவுமே ஈடுபடக்கூடாது அது இப்போன்னு கிடையாது. பட் அந்த இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களோட ஹெல்த்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் மொத்தமாக உங்கள் படிப்பையும் சேர்த்து கெடுக்கும். அந்த ஆசிரியர்கள்கிட்ட மரியாதையாக நடந்துக்கணுங்கிறதும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. முன்னாடிலாம் வந்து அவ்வளோ பயப்படுவோம் இந்த வாத்தியார் பயப்படுவோம். நாங்கள் படிக்கிற காலத்துலாம் வாத்தியார் ஏதாவது சின்னதாக இது பண்ணால் கூட அடி வெளுத்துருவாங்க. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா அப்படி உள்டாவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பசங்க வந்து வாத்தியாருங்க பயப்படுறாங்க, ஐயோ பசங்களாம் சேர்ந்து. ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், கிளாஸ் ரூம்லேயே வந்து இது பண்ணுறது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. இதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டு ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து அந்த கரெக்டான மரியாதையை கொடுக்கும் பொழுது தான், ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவான இதுவும் இல்லாமல் நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறகு வந்து நம்மளை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறது வந்து அவங்களுடைய ஒரு அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம பாருங்கள், இங்கே படிச்சுட்டு பின்னாடி வந்து டாக்டராகவோ கலெக்டராகவோ ஆக்டராகவோ ஏதாவது ஒரு பெரிய இதுக்கு போவோம். பட் அவங்க அதே இடத்துல நின்று அடுத்த பேட்சை நமக்கு அப்படியே அடுத்த அடுத்த ஸ்டேஜ் ஏற்றி விட்டுட்டே இருக்காங்க ஏனி மாதிரி. ஸோ அவங்களுக்கான மரியாதையை கொடுங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே படிக்கிற காலத்தில் கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ நாய் சேகருக்கு பிறகு வந்துட்டு சட்டம் என் கையில்னு ஒரு படம் முடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் அது ஒரு பெரிய பேனரோட சேர்ந்து ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீரியஸான ஒரு படமாக அது இருக்கும். த்ரில்லர், நல்ல ஒரு த்ரில்லராக இருக்கும். அதுக்கப்புறம் வித்தேக்காரன் சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் ப்ரோவோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ண விங்கின்னு சொல்லிட்டு அவர் தான் மாஸ்டர் அண்டு விக்ரமில் வந்து அவர் ஒர்க் பண்ணார். ஸோ அவர் டைரெக்ஷனில் வித்தேக்காரன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்கோம். இங்கே கூட வந்து ஷூட் பண்ணுவோம் கோயம்புத்தூரில் கூட. ஸோ அது அடுத்த வெளியீடாக இருக்கும். ஒரு டாக்டர் மாதிரியான ஒரு டார்க் ஹியூமர் படமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அது மேபி இன்னொரு ஒன் வீக்கில் அந்த பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த செட் ஆஃப் ரிலீஸ் ஆகும். அதுதான் என்னென்னா, ஓடிடியோட வளர்ச்சி இப்போ ஒரு பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய வளர்ச்சியாக தான் இருக்குது. என்னென்னா பல லாங்குவேஜ் படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். மணி ஐஸ்னு ஒரு சீரீஸ்லாம் வந்து எங்கள் அம்மாலாம் வந்து சீரியலை தவிர வேறு எதுவுமே பார்க்காத ஒருத்தவங்க. அவங்க பார்த்தா திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கேன், நான் பார்க்கும்போது பின்னாடி வந்து பார்த்துருக்காங்க போல். திடீர்னு அங்கே வந்து எட்டி பார்த்து என்னடா டோக்கியோ செத்து போயிட்டாளா அப்படின்னாங்க. மணி ஐஸ் பார்த்து உங்களுக்கு தெரியும் டோக்கியோன்ற ஒரு கேரக்டர் இன்னமும் டோக்கியோலாம் தெரியுது உனக்குன்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லா விதமான லாங்குவேஜ் சீரியஸ் படங்களும் பார்க்குறோம். அண்ட் நமக்கு பிஸ்னஸாகவும் ஒரு புது பெரிய பிஸ்னஸாகவும் அது இருக்குது. அதனால் அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் அது. அண்டு தியேட்டர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் எவ்வளோ இதாக ஆனாலும் கண்டிப்பாக அதை வந்து அடிச்சிக்கவே முடியாது. அங்கே மொத்தமாக வந்து ஒரு 500,000 பேர் உட்காந்து படம் பார்க்குற அந்த எஃபெக்ட் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ இதுவும் நல்லபடியாக தான் இருக்குது, இதுவும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமாக சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயமாக தான் இது இருக்குது. தற்போதைய தமிழ் சினிமா நல்லாவே இருக்குங்க. அதுவும் ஆஃப்டர் இந்த கோவிடுக்கு பிறகு, இந்த ஓடிடியோட வருகைகளுக்கு பிறகு புதுசு புதுசான மார்க்கெட்ஸ்லாம் கிரியேட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. இப்போ ஹிந்தி டப்பிங் சேட்டலைட்னு ஒன்று புதுசாக உருவாகிருக்கு. அது மிகப்பெரிய லெவலில் வந்து அங்கே பெரிய அமௌண்ட்டுக்கே அங்கே விற்கப்படுது. அது நல்ல ஒரு விஷயம். அது அதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அதில் குறிப்பாக சொன்னால் இப்போ நான் அந்த ஐபிஎல் ஃபைனல்ஸ் பார்க்க குஜராத் போயிருந்தேன் அகமதாபாத்துக்கு.
அது ஹிந்தி கூட கிடையாது, குஜராத்தி. அந்த லாங்குவேஜில் வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் தான். என்னன்னா அங்கே போய் ஹோட்டலில் இறங்கினதுலேருந்து அங்கே கிச்சனில் ஒர்க் பண்ணுறது எல்லாரும் வந்து பார்த்துட்டேன் இது மாதிரி ஆக்டர் ஹே ஹே கூட வராது ஹிந்தியில் ஒரு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இதில் சொல்லி அவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ என்னென்னா நம்மளை அங்கெல்லாம் தெரியுது அது அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி சினிமா வந்து இப்போ எல்லா வகையிலும் பல வகை பல மார்க்கெட்டுகள் புதுசாக வந்து ஆரோக்கியமாக இருக்குது. நீங்க எடுப்பீங்களான்னு கேக்குறீங்க, நான் பண்ண மாட்டேன், அதுக்கு தான் ஸ்ட்ராங்கா அதை சொல்றேன். திரைப்படங்கள்ல ஹீரோஸ் அந்த ஒரு கட்டசி அந்த சிகரெட் குடிக்கிற மாதிரி சில அரசியல் கட்சி தலைவருமே தெரிஞ்சுட்டு அது அந்த கதைக்கு தேவைப்படும்போது பண்றது தான். யாரும் வாண்டடா வந்து அதை பண்ண மாட்டாங்க. ஸோ அது கதைக்கு தேவைப்படும்போது அவங்க பண்றது தான். ஸோ அந்த படம் ஆனால் இரண்டாம் பட்சத்தில் அவங்க அதை பண்றாங்க. பட் நான் ஆடியன்ஸுக்கு சொல்கிறது என்னென்னா, கண்டிப்பாக சினிமாவில் இருக்கும் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கோங்க, அதில் வர நல்ல கருத்துக்கள் ஹீரோ சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தப்பான கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் இப்போ ஒரு வன்முறையாக ஒரு படத்தை காட்டுறாங்கன்னா எண்டில் வந்து வன்முறை கூடாதுங்கிறதுக்காக காட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கெட்ட விஷயத்தில் என்றைக்குமே எடுத்துக்கவே வேண்டாம், அது வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி இக்னோர் நெகட்டிவிட்டி தான். சினிமாவில் வந்து ஜாதி மத அதை வந்து மறந்துட்டு வராங்க, மக்கள் வந்து மறந்துட்டு வராங்க. பட் வந்து ஹிஸ்டரி இல்லை அதை காட்ட கட்ட ஞாபகமா இல்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ணால் நல்லா இருக்கணுமே ஒரு கருத்து சொல்லுங்க. நான் அது எக்ஸாக்டாக அந்த வீடியோ பார்க்கல, ஏன்னா மேபி அதில் சில வார்த்தைகள் கூட அவர் சொன்ன மீனிங்கை கூட வேற மாதிரி இருக்கலாம். என்னோட கருத்து அதான், சினிமாவை சினிமாவாக பார்க்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்து. அதில் வர்றதை வச்சு இப்போ முன்னாடி சின்ன வயசில் சக்திமான் காப்பாற்றணும் குதிச்ச பசங்களும் பார்த்துருக்கோம். ஸோ அது எப்படி ஒரு தவறான விஷயமோ அந்த மாதிரி சினிமாவை அப்படியே அந்த ஒரு 2 hours கடந்து போகிறது தான் நல்லது. அண்ட் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை கண்டிப்பாக எடுத்துக்கலாம், கெட்ட விஷயங்களை கடந்து போயிடலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதோட விமர்சனங்கள் எனக்கு என்ன விமர்சனம் என்ன வந்துச்சுன்னு தெரியல. நான் கேள்விப்பட்டதெல்லாம் அதான், நான் அது கேள்விப்பட்டது பாசிட்டிவிட்டி தான். நான் அதில் பாசிட்டிவான விஷயங்கள் தான் பார்த்தேன். உண்மையில் அது நிறைய பேருக்கு வந்து ஒரு படிப்பதற்கு யார் வேணாலும் அதை என்கரேஜ் பண்ணுறது வந்து நிச்சயமாக நல்ல விஷயந்தான். ஸோ விஜய் சார் மாதிரி ஒருத்தரோட ஃபோட்டோ எடுத்துக்கணுங்கிறதே ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்க படித்தாங்கன்னா நல்லது தானே. ஸோ படிக்கிறதுக்காக எந்த வகையில் நல்லது நடந்தாலும் நல்லது தான். இன்னும் பல வருடங்கள் அந்த மாதிரி பண்ணி இன்னும் நிறையா பேருக்கு இன்னும் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா, ஓட்டு போடுறத பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் கண்டிப்பா நல்லவர்கள் யார் என்று தெரிந்து நம்ம ஓட்டு போட போறோம், அவ்வளவுதான். ஆமா நம்ம அந்த அளவுக்குலாம் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லைங்க. மேபி நான் சொன்னதுனால 2 ஓட்டு கம்மியா கூட விடலாம், அதனால அப்படிலாம் இல்லை. ஓட்டு போடுறதுதான் நம்ம தனி மனித இது, அதனால சொல்லக்கூடாது. அன்னைக்கு நான் போலங்க, அன்னைக்கு நான் ஷூட்டிங் ஜெயம் ரவி சொன்னாரு தூங்கிட்டேன் நான் வரல அந்த மாதிரி கருத்து இது நடந்திருக்கு. நான் ரெண்டுமே ஒரு பார்வையாளனா பாக்குறேன். தேவர்மகன் படமும் எனக்கு பயங்கரமா பிடிச்ச படம் தான். அதுல எண்ட்ல தான் அதுலயும் பாத்தீங்கன்னா தான் படம் இதா இருந்தாலும் வன்முறையை சொல்ல வன்முறை வேண்டாம், நல்லா பசங்களை படிக்க வைங்கிறாங்கிற ஒரு நல்ல கருத்து தான் அந்த படத்துல இருக்கும். நான் அந்த படத்துலேருந்து நல்ல கருத்து எடுத்துக்கிறேன், போய் பசங்களை படிக்க வைங்கடாங்கிறத, ஒரு ஜாதி மதத்தெல்லாம் பார்க்காம பசங்களை படிக்க வைங்கடாங்கிற கருத்தை நான் அந்த படத்தின் மூலமாக நிச்சயமாக எடுத்துக்கிறேன். அதான் அது ஒரு பெரிய ஹிட் படம், அதை பற்றி நம்ம என்ன பேசுறது. எனக்கு எழுதல அந்த லெட்டர், அதனால நான் படிக்கல, அந்த லெட்டர் படிக்கல, உண்மையிலேயே நான் படிக்கல, பேசினதை பார்த்தேன். அதான் ஸோ நான் அதுலேருந்து இந்த கருத்தை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துலயுமே நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய பாலிசி. ஒரு வேற காலேஜ் ப்ரொஃபஸர் கூப்பிட்டு தான் இவ்வளவு பேர் வந்திருப்பீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா சார் அவங்களாம் தான் சார் வேற லெவல். நாங்களாம் வந்து இதான் சும்மா அப்படியே வந்து எதுவும் எடுத்து படிக்கிறோம். பட் நீங்களாம் பண்றதுதான் உண்மையிலே பெரிய விஷயம், இவ்வளவு பேரை வளர்த்து விட்டு பெரிய விஷயம். உண்மையிலேயே சொல்லணும்னா இது வந்து கிஃப்ட் வந்துச்சு, ஒருத்தர் வாங்கி கொடுத்தாரு. உண்மையிலேயே நான் வந்து அதை பண்ண மாட்டேன், அவ்வளோ காசு போட்டு